The maximum value of torque angle in a cylindrical rotor synchronous motor is 90 degree. எப்படி வருதுன்னு பார்ப்போம். இதில் சாலிட் லைனில் இருக்கிறது ஸ்டேட்டர் ஃபீல்டு ஆக்சிஸ், டாட்டர் லைனில் இருக்கிறது ரோட்டார் ஃபீல்டு ஆக்சிஸ். இந்த ரெண்டு ஆக்சிஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் டார்க் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டார்க் ஆங்கிள் வந்து ப்ரொபோர்ஷனல் டு ஸ்டேட்டர் ஃபீல்டு ஸ்ட்ரென்த், ரோட்டார் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் இன்ட்டு சைன் டெல்டா. அது சைனோட வேல்யூ 90 டிகிரியாக இருக்கும் பொழுது தான் டார்க் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ஏன்னா சைன் 90 வந்து ஒன்றுன்னு கிடைக்கும், அப்போ டார்க் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். இது இந்த கேரக்டரிஸ்டிக்ஸில் பார்க்கலாம். இதை டார்க் ஆங்கிளுக்கும் டார்க்குக்கும் இடையில் நம்ம கிராஃப் வரையும் போது இந்த சைன் வேவ் ஃபார்ம் இந்த மாதிரி கிடைக்குது. லோடு அதிகமாக அதிகமாக இந்த லோடு ஆங்கிள் டார்க் ஆங்கிள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ டார்க் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. 90 டிகிரியை ரீச் ஆன பிறகு லோடு ஆங்கிள் 90 டிகிரியில் இருக்கும்போது டார்க் மேக்ஸிமமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 90 டிகிரிக்கு விட கூடுதலாக லோட் ஆங்கிள் அதிகமாகும் போது டார்க் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். சின்க்ரனஸ் மோட்டார் வந்து அதனுடைய சின்க்ரனிசத்தை இழந்துடும்.